மஞ்சரியோட பொம்மை உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா அடம் பிடிக்கிறது தொடர்பாக மஞ்சரிக்குள்ள ஏதோ ஒரு நெருடலும் சந்தேகமும் எழுந்துச்சு. நீ அவகிட்டயே போய் நேராக பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி சரியான அட்வைஸ் கொடுத்தாரு முத்து. மஞ்சரி விசாரிக்க போனப்போ எனக்கு தீபக் பொம்மை உள்ளே போகணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பாவனையாக சொன்னாங்க அன்ஷிதா. ஆனால் அது உண்மையான காரணம் கிடையாது அப்படிங்கிறது பச்சையாக தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு மஞ்சரி மேலே ஏதோ ஒரு கோபம். தான் விசாரித்தோம் அன்ஷிதா சொல்லாததுனால மஞ்சரிக்கும் பிடிவாதம் அதிகரிச்சுது. என்ன நடந்தாலும் பொம்மையை நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்ல, அதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவுமே மல்லு கட்டினாங்க. ஸோ நேரம் கடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு செக் பாயிண்ட் வச்ச பிக் பாஸ் என்னென்னமோ செஞ்சார். பொம்மையை வைக்காதவங்க கார்டன் ஏரியாவில் தான் இருக்கணும், தண்ணீர் உணவு கழிப்பறை வசதி எதுவுமே கிடையாது இந்த மாதிரியே அறிவிச்சு பாடுறாரு. பிடிவாதம் கொஞ்சம் கூட கலையலை. யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுங்களேன் அப்படின்னாலும் அதுக்கு மூணு பேருமே தயாராக இல்லை. ஒரு கட்டத்தில் மஞ்சரி விட்டு தர தயாராகிட்டாங்க. அவங்களுக்கு இயற்கை அழைப்போட அவசரம் தாங்க முடியலை போல. ஓகே, உன்னை நம்பி போகிறேன், என் பொம்மையை பாதுகாத்துக்குவல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேட்க டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சம்மதம் தெரிவித்தாங்க ஜாக்லின். இப்படியா ஜாக்லியோட பொம்மை காப்பாற்றப்பட்டுச்சு. இனி அவங்க மஞ்சரிக்கு தந்த வாக்குறுதியை காப்பாற்றியாகணும். ஸோ போட்டியானது ஜாக்லின் வர்சஸ் அன்ஷிதாவாக மாறிச்சு. இதுவே மஞ்சரி வர்சஸ் அன்ஷிதாவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் ரணகலமாக இருந்திருக்கும். ஸோ நேரம் கடந்துக்கிட்டே இருந்துச்சு. பிக் பாஸ் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. மற்ற எல்லாரையும் உள்ள அனுப்பி கதவு மூடினாரு. சரி தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி படுத்த ஜாக்லினை நாய் குறைக்க வச்சு எழுப்பினாரு. இப்படி மறைமுகமான நெருக்கடிகளை தாண்டி நள்ளிரவுக்கும் மேலே ரெண்டு பேருமே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நேரம் அதிகாலை 3:10 ஆச்சு. அன்ஷிதா முகத்தை கோணிக்கிட்டே காலை பின்னிக்கிட்டே அவஸ்தையோட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குமே அந்த இயற்கை அழைப்பு பிரச்சனை. ஸோ பல்ல கடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தவங்க இப்போ நான் எழுந்தா இங்கேயே போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் பொம்மையை தூக்கிக்கிட்டு அவஸ்தையோட வீட்டுக்குள்ள ஓட பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே பவித்ராவும் பின்னால் ஓடினாங்க. அவளுக்கு பாத்ரூம் பிரச்சனை வரும், தாங்க மாட்டா இந்த மாதிரி முன்னாடியே மஞ்சரி இதை கணிச்சிட்டாங்க. ஸோ பாத்ரூம் போன ஆசுவாசத்தோட திரும்பின அன்ஷிதா ஒரு வழியாக பொம்மையை கொண்டு போய் வைக்க மஞ்சரி காப்பாற்றப்பட்டாங்க. தீபக் அவுட் ஆனார். இப்பயாச்சும் போய் தூங்குங்க, என்னையும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள உள்ள அனுப்பிச்சுட்டு பெருமூச்சு விட்டார் பிக் பாஸ். இந்த மும்முனை போராட்டத்தில் நடந்த உள்குத்துகளை பற்றி கொஞ்சம் ஆராய்ஞ்சிடுவோம். ஸோ தீபக் பொம்மை உள்ளே போகணும், மஞ்சரியோட பொம்மை போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்ச அன்ஷிதா அதுக்கான காரணத்தை முதல்ல வெளிப்படையாக சொல்லலை. அதுக்கப்புறமா மஞ்சரி மறுபடியும் கேட்டப்போ தான் விஷயம் வெளியே வந்துச்சு. இப்போ தான் கேம் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பொம்மை டாஸ்க் ஆரம்பித்தப்போ மஞ்சரி சொன்ன கமெண்ட் அன்ஷிதாவை புண்படுத்தியிருக்குது. வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்க இதை சொன்னால் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் என்னை தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சீண்டப்பட்டிருக்கணும். ஸோ மஞ்சரி எப்படியாச்சும் இந்த ஆட்டத்திலேருந்து வெளியேற்ற பிடிவாதத்தை மேற்கொண்டிருக்கணும் அன்ஷிதா. ஆக இது சீனியர் வர்சஸ் ஜூனியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ பிரச்சனையாக இருந்துச்சு. இதையும் தாண்டின உள்குத்துகளுமே இருக்கலாம். அன்ஷிதாவோட உறுதியை பார்த்தப்போ அவங்க தான் இறுதி வரைக்குமே தாக்குப்பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நினச்சேன். ஆனால் முடிவு மாறினதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் யூகிச்சு பார்க்குறேன். இயற்கையினுடைய அழைப்பு காரணமாக ஜாக்லினை காப்பாற்றிட்டு மஞ்சரி போயிட்டாங்க. பதிலுக்கு என்ன காப்பாற்றுவேன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க ஜாக்லினுமே வாக்கு தந்துட்டாங்க. ஸோ அந்த வாக்கை ஜாக்லின் நிச்சயம் காப்பாற்றியே ஆகணும். இது சார்ந்த மன நெருக்கடி அவங்களுக்கு தன்னிச்சையான ஒரு உறுதியை தந்திருக்கும். ஆனால் அன்ஷிதாவினுடைய கதையை பாருங்கள், அவங்களுக்கு மஞ்சரி மேலே தான் வெறுப்பு. ஆனால் யாருடைய பொம்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த தீபக் பார்த்தீங்கன்னா உள்ள நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்காக கஷ்டப்படுற நன்றி அப்படிங்கிற மாதிரி கூட அவர் சொல்லலை, கூட நிற்கவும் இல்லை. இந்த உணர்வு அன்ஷிதாவோட மன உறுதியை ஆள் மனசுக்குள்ள புகுந்து கலைச்சிருக்கலாம். ஸோ ஒரு கட்டத்தில் விட்டு கொடுத்துட்டாங்க. மனசு எந்த மாதிரியான எண்ணங்களை அடக்குதோ அதற்கேற்ப தான் உடலுமே செயல்படும் அப்படிங்கிறது கொண்டான உதாரணம் தான் இது. இந்த பொம்மை டாஸ்கோட இடையில பழைய உரையாடலுடைய பகையை வச்சுக்கிட்டு மஞ்சரியோட சௌந்தர்யா நடத்தின விதண்டாவாதம் இருக்குது. முற்றிலும் சின்னப்பணத்தனமான உரையாடல் அது. சீ பே அப்படிங்கிற மாதிரி பள்ளி பிள்ளைகளை ஒழுங்கு காட்டுறதுக்கு உண்டான செயலை சௌந்தர்யா மேற்கொண்டாங்க. என் பொம்மையை மட்டும் காப்பாற்றிட்டு நாளைக்கு இவங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கிட்ட மஞ்சரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக அடுத்த எபிசோடில் அனல் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.